இந்த வருஷத்தில் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருச்சு. அது காரணம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் மிகப்பெரிய வசூல் புரட்சியை செஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படி ஒரு வசூல் புரட்சியை நம்ம மணிரத்னத்தோட பொன்னியின் செல்வமும் ஏற்படுத்தியிருக்கு. இத்தனைக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா விடிகாலம் 4 மணி ஷோ முதல் ஆரம்பித்து அப்படியே பகல் முழுக்க அந்த காட்சியில் ஓட்டப்பட்டு நைட்டு 12 மணி கூட ஷோ ஆரம்பித்து மீண்டும் அதிகாலை 4 மணிக்கு தொடருது. ஸோ ஓய்வே இல்லாமல் எல்லா காட்சிகளிலும் பொன்னியின் மணிரத்னத்தோட இந்த பொன்னியின் செல்வம் படம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ தீபாவளியால் சர்தார் படமும் பிரின்ஸ் படம் வந்ததால் தியேட்டரோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ பிரின்ஸ் படத்தோட ரிசல்ட்டால் மீண்டும் பொன்னியின் செல்வம் படத்துக்கு தியேட்டர்லாம் அதிகம் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 500 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் ஆகும் அப்படி சொல்லப்பட்டாலும் கூட ஓடிடியில் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு நம்ம ரசிகர்கள்லாம் ரொம்பவே காத்திருக்காங்க. ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் 2-3 டைம் இந்த படத்தை பார்த்தாலும் வீட்டில் ஒரு பெரிய டிவியில் வந்து இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு கண்டுகளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த படம் அடுத்த மாதம் அமேசானில் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அமேசான் நிறுவனம் தான் இந்த பொன்னியின் செல்வன் முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தை இரண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 125 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ அடுத்த மாதம் அமேசான் பிரைமில் நம்ம பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நம்ம கண்டுகளிக்கலாம். ஸோ இந்த பொன்னியின் செல்வன் படம் தியேட்டரில் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சோ அதே அளவு ஓடிடி பிரைம் அமேசான் பிரைம்லையும் கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கவன்பாச தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.